The value loader, you will go in the value column, Yava, the Lavajinda, and Ella. Yendal Nan Solmanan, the curly Angalagor, Ajurutal Kavanathan, and the Minatame permanent summon and the Solna or Kutu Malaga, Ajurutal, a pretty Ajurutal and Vermana, the Vadamagi Vajiran, Rana, and Jetta. Permanent the Yavan and Javan and Zapur. Then the past people appear clearly recall and Angli the Nava Pertakuria Verman Angla, Nava Pertra, the reverse of Pertakuria Verman Angla, reverse of Perti Vajiric rather, Nell. What a Verman Angla, the Polu, and let them put the barn, where I would have a good hair or a prayer, ain't good, ain't great. Laughing away, Vulakam. Silla Vulakangal and Gulak, the way to the regular Angla, the Yam, and I laughing away, Vulakam. At the North Port Gulu. Note 2. மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மை அளவீட்டுடன் மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மை அளவீட்டுடன் தொடர்புடையவர்கள் உலகங்களில் மின்னெதிர்த்தன்மை அளவுட்டுடன் தொடர்புடையவர்கள் இதை நாங்கள் அளவீட்டு முறைகள் என்று சொல்லலாம் யார் யாருடைய முறைகள் என்று சொல்லலாம் அளவீட்டு முறைகள் ஒன்று Linus Pauling. Linus Pauling. The Pauling in method and so on. Pauling method. Pauling in the Murena Alavur. Pauling in the Alavur and Alepo. Pauling method. Over the road, a method of Mara, but a man of Mar. Renda was it? Aldred Rocho Formula and Aldred Rocho Formula. Your method. Mulliken Mulliken method உங்களுக்கு மற்ற ரெண்டு பேரே தேவ இல்ல என்ன மின்னதே தன்மைன்னு படிக்கறோம் மூணு பேர் பேரே ஞாபகத்துல வச்சிருக்கேன் சித்தா போடுங்க இல்ல தான் Linus Pauling, the Pauling method and soldier, Aldred Rocho formula, Mulliken method. The moon to Murangala, Mulangal, the Minas and the Burmana, all over the
நாங்கள் பவுலிங் என்ற அளவு திட்டத்தபடி காய்க்கிறோம். சரி, இப்ப இன்னொரு விஷயம் இந்த மின்னதிட்டன்மையில தங்க பாதிக்குது, அதை நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கு. படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டீங்க என்றால் நல்லம். சரிதா, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி முடியக்கூடியலையே நீங்கள் கலைச்சி போடுவீர்கள் போல இருக்கு. சரி, ஒப்பில நோட்ஸ் ஏறி கொண்டிருக்கு, அந்தளவு ஏறி முடிய தலையில சுமையாமா இருக்கு. நோட்ஸ் ஏற நீங்கள் படித்து கொண்டிருக்கிறான் நல்லம். சரி, இப்ப கவனிங் என்னண்டா, இப்ப நாங்கள் சொன்னது லிதியத்தை விட மின்னதித்தன்மை பெர்லியத்துக்கு கூடன்னு சொல்லிருக்கு, பெர்லியத்தை விட போரனுக்கு கூடன்னு சொல்லி, போரனோட காவனுக்கு கூடன்னு சொல்லி, காவனோட நைதரசனுக்கு கூடன்னு சொல்லி, நைதரசன உச்சனுக்கு கூடன்னு சொல்லி, புளோர்னு கூடன்னு சொல்லி. பவுலிங்கின் அளவு திட்டத்திட்ட காபன் என்று சொல்லப்படுகின்ற மூலகத்துக்கு 2.5 அப்படின்னு சொல்லி ஒரு பெருமானம் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுலிங்கின் ஸ்கேல்ல வந்து 2.5 காபன் மின்னதன்மை பெருமானம் 2.5 சொல்லி. இப்ப வேறுபட்ட மூலகங்கள்கிட்ட மின்னதித்தன்மை பெருமானத்தை ஒப்பிடுவதற்கு ஆரை இலத்திரன் நிலை அமைப்பு இந்த ரெண்டையுமே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். சரி, லிதியத்தை விட பெர்லியத்துக்கு மின்னதன்மை பெருமானம் வித்தியாசப்படுது. ஏன் வித்தியாசப்படுது? லிதியத்தை விட பெர்லியத்துக்கு ஆரை குறைவு, லிதியத்தின் இலத்திர பெர்லியத்தின் இலத்திரத்துக்கு குறை, வலுவல ஓட்டில் இருக்க இலத்திர எண்ணிக்கையும் கூடும். லிதியத்தை விட பெர்லியத்துக்கு மின்னதன்மை கூட சொல்லுங்க. இப்ப பவுலிங்கின் அளவு திட்டத்துல ஒவ்வொரு மூலகத்திற்கும் ஒரு மின்னதித்தன்மை பெருமானம் தரப்பட்டிருக்கு, பார்த்திருக்கிறீங்க தானே டேட்டா வாலி தந்து. இப்ப கேள்வி என்னென்றால், காபன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூலகத்தின் மின்னதன்மை பெருமானம் 2.5, இதை நாங்கள் பெருமன் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். காபண்ட மின்னதன்மை பெருமன் 2.5 பெருமன். பெருமன் என்று இதுல நான் சொல்ல வந்தது எண் பெருமானத்தை, எண்ணின் பெருமானம் பெருமன். பொதுவாக நாங்கள் மூலகங்களுக்கு பெருமன் என்று சொல்றது ஆரியே. இந்த காபன் பல்லாயிரக்கணக்கான சேர்வைகளை தோற்றுவிக்கும், எல்லா சேர்வைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த காபனினுடைய மின்னதித்தன்மை பெருமானம் 2.5 அப்படியாக இருக்குமா என்றது அடுத்த பிரச்சனை. அதாவது குறித்த ஒரு மூலகத்தின் மின்னதித்தன்மை பெருமானம் அது அமைஞ்சிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலையும் சூழல்லையும் ஒரே பெருமானமாகத்தான் காணப்படும் அப்படி என்று சொல்லி நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறோம், ஒரே பெருமானமாகத்தான் இருக்குமா என்பது ஒரு கேள்வி. சரிதான், காபனுக்கு கூடான கோடி சேர்வைகள் இருக்கு, காபன் நிறைய சேர்வைகளை தோற்றுவிக்கும், எல்லா சூழல்லையும் காபன் 2.5 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மின்னதித்தன்மை பெருமானத்தை தான் கொண்டிருக்குதா அப்படி என்றதான் இப்ப எங்கட பிரச்சனை. சரிதான், அப்ப இந்த கேள்விக்கு என்ன விடை என்று சொன்னால், இல்லை என்று விடை. எல்லா சூழல்லையும் அல்லது சூழ்நிலைகளையும் காபன் 2.5 என்ற பெருமானத்தை கொண்டிருக்குமா? இல்லை. காரணம், குறித்த ஒரு மூலகத்தின் மின்னதித்தன்மை பெருமான பரும மின்னதித்தன்மையின் பரும சில காரணிகள்ல தங்கியிருக்கு. இப்ப நான் குறிப்பிடுறது வேறுபட்ட மூலகத்துக்கு இல்ல, குறித்த ஒரு மூலகத்தின் பருமனை பாதிக்க போற காரணிகள். முதல் குறிப்பிட்டது வேறுபட்ட மூலகங்களை பாதிக்கிறது. இது ஒரு மூலகத்தின் மின்னதித்தன்மை பெருமானமே வெவ்வேறு சூழ்நிலைகள்ல மாறும் இப்படி சொல்றோம். அப்ப அந்த சூழல் என்ன, எந்த சந்தர்ப்பத்துல யார் மாறும், அதுல யாருக்கு கூட அறிக்குறியன்னு நாங்க பார்க்கணும். சரிதான், இனி நான் கதைக்க போற விஷயம் வந்து வேறுபட்ட அணுக்களுக்கு இல்லை,
ஒரு அணுவிண்ட மின்னதுத்தன்மை பரிமாணம் அது இருக்கிற சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறுபட போகும். சரியா? ஒரு பெரிய அளவுல மாறாது. இப்ப லித்தியத்தை விட பெர்லியத்துக்கு தசம் அஞ்சால கூடின மாதிரி பெரிய அளவில் எல்லாம் மாறாது. அந்த மூலகத்தில் ஒப்புடைகள்ல ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இதை விட இதுக்கு பெருசு, இதை விட இதுக்கு பெருசு அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஆனாலும் நாங்கள் குறி காவணண்டா 2.5 என்று சொல்லி போட்டு போய் கொண்டிருப்போம். என்ன சந்தர்ப்பம் என்று சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் மாறலியாக தான் எடுத்துக்கொள்ள போறோம். ஆனால் ஒப்பிட சொல்லி கேட்டால் நாங்கள் வித்தியாசத்தை உணர வேண்டும். தலையங்கம் போட்டுக்கொள்வோம். மின்னது தன்மையின் பருமனில், மின்னது தன்மையின் பருமனில் மின்னது தன்மையின் பருமனில் மின்னெதிர் தன்மையின் பருமனில் தென்பருமானம், மின்னெதிர் தன்மையின் பருமனில் தாக்கத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள், மின்னெதிர் தன்மையின் பருமனில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள். ஒவ்வொரு மூலகத்துக்கும் பவுலிங்கின் அளவு திட்டத்தில் குறித்த ஒரு பெருமானம் தரப்பட்டிருக்கு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் அதை அப்படித்தான் பார்க்க போறோம், மாறலியாக தான் பார்க்க போறோம். ஆனால் இல்ல அவன் ஒப்பிட்டு பார்க்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறிதளவு மாற்றம் இருக்கு. மின்னது தன்மையின் பருமனில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள். இப்ப நான் சொல்ல போற இந்த காரணிகள் முன்னுக்கு பின் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே குழம்பாகுங்கோ. இந்த காரணிகளை நான் இயன்ற வரைக்கும் விளங்கப்படுத்த முயற்சிக்கும். விளங்காட்டா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த காரணிகள் ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் பின்னுக்கு படிக்கணும். சரிதான்? இப்ப இனி படிக்க போற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த சம இந்த இடத்துல தொடர்படுத்த போறேன். சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கின அளவுக்கும் விளங்கி கொள்ளுங்க, எழுதி வச்சு கொள்ளுங்க சொல்ல போற விஷயத்த. அதுகளெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி 2வது யூனிட்ல படிக்கணும். சரி? அப்ப குறித்த ஒரு மூலகத்தின் மின்னது தன்மையின் பருமன்ல தாக்கத்தை ஏற்படுத்துற காரணிகள், அதுல ஒன்று கலப்பு அப்படின்னு ஒன்று. நீங்க கலப்புன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி? அப்படி கலப்பு, கலப்பு இதை நாங்கள் கலப்பாக்கம் என்று சொல்லிக் கொடுக்கோம். கலப்பாக்கம் பயப்பட படிக்கவும் கலப்பு. இன்னொன்று ஏற்றம், அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏற்றம் அந்த மூலகத்தில் இருக்கிற ஏற்றம், ஏற்றம். மூன்றாவது நான் இந்த இதோடைய படிப்பிச்சு கொண்டு போவேன், ஒட்சியேற்றம். முதலாவது யூனிட்டை இதோட தான் நாங்கள் கொண்டே முடிக்க போறோம், ஒட்சியேற்றம். இது கல்குலேஷன்ல விஷயம் இருக்கு. இது தொடர்பாக மூன்றாவது யூனிட்ல இருக்கு ஒட்சியேற்றம். எனக்கு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்விகள் செய்கிறதுக்கு இந்த ஒட்சியேற்ற தொடர்பான அறிவு தேவை என்பதால் நான் இதுக்குள்ள வச்சு படிப்பிக்கப்படுறேன். ஒட்சியேற்ற மின்னதர் தன்மையோட சம்பந்தப்பட்டது ஒட்சியேற்ற. நாலாவதாக ஒன்றிருக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் கருதுற மூலகத்தோட இணைஞ்சிருக்கிற மூலகத்தின் எண். சரிதான்? எப்படி நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் சொன்னவர் இவருடைய மின்னது தன்மையை பார்க்கறதுக்கு இவரோட இணைஞ்சிருக்கிறாள் இயல்பை பற்றி பார்க்கணும்.
ஒருவனுடைய இயல்பை நாங்கள் அளக்குறதுக்கு யார பாக்குறோம், அவன் யாரோட எல்லாம் தொடர்புல இருக்கிறானோ அவனுடைய இயல்புகளை பாக்குறோம். அது மாதிரி நாலாவது இயல்பு, உன் நண்பனை பற்றி நீ சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன். காவண்ட மின்னதத்தன்மை பெருமாளத்திட்ட பருமனை பற்றி கதைக்க வேணும் என்றால் காவன் யாரோட இணைஞ்சிருக்கு அதை பற்றி கதைச்சா அதை வச்சு கொண்டு இதை பற்றி கதைக்கலாம். சரி, இதை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு சிந்தனை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, யாரு ஆப்ரகாம் லிங்கன்னு சொன்னா தெரியும். சரி, உன்னை பற்றி நான் சொல்லணும்ன்றா நீ யார் யாரோட சேர்ந்துருக்கிறான்னு சொல்லுன்னு சொல்லி, யாரோட சேர்ந்திருக்கிறான்றதை பொறுத்து நீ எப்படிப்பட்ட ஆளுன்றதை நான் தீர்மானிச்சு கொள்ளலாம். சரி, அப்போ காவண்ட மின்னது தன்மைன்ற பெருமையை தீர்மானிக்க வேணும்னு சொன்னால் அது யார் யாரோட இணைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த அணுவின்ற இயல்புகளை பார்த்தோம்னால் இவற்றை இயல்பு பற்றி கேட்கலாம். சரி, அப்போ மின்னது தன்மையின் பெருமையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள், இந்த நாலு காரணி குறித்த ஒரு மூலகத்தின் மின்னதன்மை பிரமாணத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். இதை கொண்டே வேறுபட்ட ரெண்டு அணுக்களுக்கு இடையில அப்ளை பண்றேன், சரிதானே? அந்த வேறுபட்ட ரெண்டு அணுக்களுக்கு இடையில அப்ளை பண்றது அது மின்னது தன்மை என்ற பெருமானம் தங்கி இருக்கிற காரணிகள். ஒன்று ஆரை, மற்றது இலத்திரன் நிலை அமைப்பு, அதாவது வலுவல ஓட்டையில் இருக்க இலத்திரன் எண்ணிக்கை. இது குறித்த ஒரு மூலகத்தின் மின்னது தன்மை என்ற பெருமை இந்த காரணிகளால பாதிக்கப்படும். இதை நாங்கள் சூழல் என்று சொல்லிக்கொள்வோம். சூழல், ஒருவனுக்கு ஒரு இயல்பு இருக்கும், அவன் அந்த இயல்பை அவன் நிக்கிற இடம் பொருள் ஏவல் என்று சொல்லி எல்லாம் தீர்மானிக்க. சில இடத்துல பார்த்தால் பாவியா இருக்கும், சில இடத்துல பார்த்தால் படுபாவியா இருக்கும். அதான் சூழல், எந்த சூழல்ல நிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய இயல்பை சிலதை என்ன செய்ய முடியும், கொஞ்சம் மாத்திக்கொள்ளும். ஆனா அதுக்கென்று ஒரு இயல்பு இருக்கும், அது இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். சரி, அதுல ஒன்று கலப்பு, ரெண்டாவது ஈட்டம், மூன்றாவது ஒட்சியேற்றம், நாலாவது நீங்கள் கருதுற மூலகத்தோட இணைஞ்சிருக்கிற மூலகத்தின் இயல்பு. அதை நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோ. நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுவேன். ஒரு ஆள்கிட்ட இயல்பை காப்பாக்குறதுக்கு அவரோட இருக்கிறாக்கள் இயல்புகளை முதல் பார்க்கும். சரிங்க, இப்ப நாலு காரணிகளை பத்தி குறிப்பிட்டிருக்க, இந்த பருமனை தீர்மானிக்கிற நாலு காரணியை பத்தி குறிப்பிட்டிருக்க. யோசிச்சுப்பா, சில நேரத்துல ரெண்டு காரணியை குறிப்பிட்டுட்டு இது கூட அது கூடும், இது கூட இது குறையும்னு சொன்னார். ரெண்டு ஒன்று கொண்டு எதிரான வேலையை செய்யும், என்னன்னு கண்டுபிடிக்கிறது பிரச்சனை. எல்லாமே ஒரே இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிற சொல், ஒன்று கூட்ட இன்னொன்று குறைச்சா என்ன செய்யறது? இப்ப உதாரணத்துக்கு கருவேற்றம் அதிகரிக்க அணுகார குறையும், அப்ப ஆவர்த்தனத்தின் வழி என்ன செய்யுது? கருவேற்றம் அதிகரிக்க அணுகார குறையுதுன்னு சொல்லணும். திரையீட்டு விளைவு அதிகரிக்க அணுகார என்ன செய்யுது? கூடுது. சரியா? அப்ப ஆவர்த்தனத்தின் வழி திரையீட்டு விளைவும் அதிகரிக்குதான், இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க திரையீட்டு விளைவு அதிகரிக்கும். ஆனா ஆவர்த்தனத்தின் வழி எது ஆதிக்கம் செலுத்துது? அறகுறை. அப்ப கருவேற்றம் அதிகரிப்பு ஆதிக்கம் செலுத்துது. ஆனா கூட்டத்தின் வழிவரைய கருவேற்றம் கூடுது, கருவேற்றம் கூடினா அற குறையணும், திரையீட்டு விளைவு அதிகரிக்குது அற கூடும், பிரதான சக்தி மட்டும் எண்ணிக்கை அதிகரிக்குது அற கூடும். இப்ப மூன்று காரணம், ஒன்று குறைக்க முயற்சிக்கு, மற்ற ரெண்டும் கூட்ட முயற்சிக்கு, நெட் வேல்யூன் அது அளந்தாதான் தெரியும். ஆறால ஏற்படுத்துற செல்வாக்கு உயர்வு என்பதை பொறுத்த தீர்மானிக்கணும். பொதுவாக அதிகரிக்கிறதாக சொல்லியிருக்கோம். அங்க ஜிசியத்துக்கும் பிராந்தியத்துக்கும் விளக்கம் சொல்லி குறையுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப சில இப்ப இந்த காரணி, நாலு காரணியிலே வலிமை கூடிய காரணியா, அதை நீங்க கவனிக்கணும். வலிமை கூடிய காரணியா ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு, யுஎன். சரியா? வீட்டோ பவர் கூடிய நாடுகள் சொல்லிக்கு, வீட்டோ பவர், அஞ்சு வீட்டோ, அஞ்சு நாடுகள் இருக்க நினைக்கிறேன். வீட்டோ பவர் நாடு என்ன என்ன வீட்டோ பவர் பவர்ஃபுல். சரிதானே? அங்கத்துவம் பாய்க்கிறது 200 நாடுகளுக்கு மேல எண்ணிக்கை. நான் படிக்கங்க 193 ஓயில் படிக்கிறேன். இப்ப மேலும் சில நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சதும் அந்த அதுல அங்கத்துவம் பாய்க்கு 203 or 204 நாடுகள் ஏதோ சொன்னீங்க இல்லை, சரியா? ஞாபகம் இல்லை, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, வீட்டோ அந்த நாடுகள் ஐநா சபையில அங்கத்துவம் பாய்க்கு, ஐக்கிய நாடுகள் சபையில் அஞ்சு நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்கு. ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த 190 நாடுகளும் ஒரே பக்கம் நிக்க
இந்த அஞ்சு நாடு இல்ல இல்ல இந்த தீர்மானம் இப்படித்தான் நிறைவேற்றணும்னு சொன்னால் இந்த 190 நாடுகளும் இன்னொரு பக்கம் வந்து நின்றாலும் அந்த அஞ்சு நாடுகள் எடுக்கிற முடிவு தான் பவர்ஃபுல்லான முடிவாக இருக்கும், விளைவான முடிவாக இருக்கும். வீட்டோ பவர்னு சொல்றோம். 190 நாடுஞ்சால் ஊரம் அணிக்க வேண்டியா நாங்கள் இதுக்கு சம்மதம் இல்லைன்ட்டு நின்றாலும் இல்லை நாங்கள் சம்மதிக்கிறோம்ன்ற அந்த அஞ்சு நாடு சம்மதித்தால் அதுதான் தீர்மானம். பேசாமல் எழுப்பி வர வேண்டிய 190 நாடு. சரி, இந்த பவரை தான் நாங்கள் சொல்றோம் வீட்டோ பவர்னு சொல்றோம், ஆதிக்கம் கூடின பவர். அப்ப இந்த நாலு காரணிகள்ல பருமனை தீர்மானிக்கிற ஆள் ஆறுன்னு கேட்டால் முதலாவது கலப்பு. கலப்பு என்ன முடிவு சொல்லுதோ அதுதான் முடிவு, மற்ற மூன்று பேற்ற முடிவை பற்றியும் கதை இல்லை. சரிதான், அப்ப வேந்த நாங்கள் வேந்து ஓட் போடுவான், ஐநா சபையிலேயே ஓட் போடுவான். அந்த அஞ்சு நாட்டையும் கூப்பிடு, அஞ்சு நாட்டையும் கூப்பிடு, அஞ்சு நாடு என்ன சொல்லுதோ அதன்படி நடவடிக்கை கூப்பிட்டுட்டு இருக்க. சரிதான், ஏன் எங்கட முடிவுக்கு இதுதான் முடிவுண்ட வேந்து அப்படி ஒரு முடிவு, அது தேவையற்ற விஷயம். சரி, அந்த அஞ்சு நாடு எடுக்கிற முடிவு தான் தீர்மானம். அப்ப அதன்படி அது நடந்து கொள்ளும். அப்ப முதல்ல நாங்கள் ஆற பார்க்க வேண்டும் என்றால் இந்த அஞ்சு நாடும் என்ன தீர்மானத்தில் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு பிறகுதான் மெட்டாக்களிட்ட ஒப்பீனியன் கேட்கும். அவேண்ட தீர்மானம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நாங்கள் ஒபீனியன் சொல்லி ஒரு பிரியோசனம் இருக்கு. அவர்களுடைய தீர்மானத்துல வந்து தடுமாற்றம் இருந்து அவர்கள் ஈக்குவலாக இருக்கீர்கள், அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் மற்ற நாடுகளிட்ட இருந்து அவர்கள் முடிவெடு எதிர்பார்ப்போம். சரி, உதாரணத்துக்கு ஒரு நாலு நாட்டுல ஒரு நாடு ஒரு தீர்மானத்துக்கு நான் சம்மந்தப்படையில நான் வெளியில நிக்கிறேன், ஓட் பண்ணல, மிச்ச ரெண்டு நாலு நாடு, நாலு நாட்டுல ரெண்டு நாடு ஆதரிக்கிறதுக்கு ரெண்டு நாடு, நிராகரிக்கிறதுக்கு ரெண்டு நாடு. இப்ப ரெண்டு நாடும் சமபலத்துல இருக்கு. இப்பதான் மிகுதியாக இருக்கிற நாடுகள்கிட்ட ஒபீனியன், நீங்கள் என்ன தீர்மானத்துக்கு ஆதரிக்கிற. அப்ப முதல் பார்க்க வேண்டியது யாருண்டா, கலப்பு. இந்த கலப்பை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்பு அதால நிறைவேற்றப்பட முடியாது, இப்ப கலப்பை வச்சுக்கொண்டு வேறுபடுத்த முடியாது என்ற அடுத்த தீர்மானம்தான் ஏற்றம். ரெண்டாவது நிலை ஏற்றம். இந்த ஏற்றத்தாளை வச்சு சோர்ட் அவுட் பண்ண இல்லைமென்றால் ஏற்றத்தாளை சோர்ட் அவுட் பண்ணி இல்ல இல்ல ஏற்றமும் சமனாயிருக்கு இதை வச்சு ஒன்றும் செய்யலாது என்றால் மூன்றாவது நிலை தான் ஒட்சியேற்றம். ஒட்சியேற்றனும் சமனாக இருக்க நாலாவது இனி என்னது இறைதட்டு என்னாலும் கேட்போம்னு சில பேர் கேட்பாங்க, அப்படிதான் இதை பார்க்க வேணும். அப்ப இந்த மின்னதிர்தன்மை என்ற பருமனை தீர்மானிக்கிற காரணிகளுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. வீட்டோ பவர் கூடியவர் வந்து கலப்பாக்க, அவர் என்ன முடிவு சொல்லுறாரோ அதன்படி எல்லாம் ஓர்டர் படுத்தி போட்டு அவற்ற முடிவு சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அடுத்தவற்ற முடிவை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடுத்தவர் யார்? ஏற்றம். ஏற்றமும் சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அடுத்த முடிவை பார்ப்பன் ஒட்சியேற்றன். ஒட்சியேற்றனும் சமனாக இருக்கின்ற நாலாவது இத்து போன முடிவு ஒன்று இது இணைஞ்ச மூலகத்தின் இயல்பை பார்த்து வேறுபடுத்தும். சில யோசிக்கு நாலு சமனாயிருந்தான்னு தலையில தூக்கி தப்பிட்டு போகணும். சரிதானே, யாரு என்ன செய்யற இந்த நாளையும் பயன்படுத்தி வேறுபடுத்த முடியாண்டா என்ன செய்யற? சரி, அநேகமா வேறுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கு, நீங்க ஒண்ணு பயப்படாது. சரி, அப்ப இந்த மாதிரிதான் இது. இப்ப இன்றைக்கு இந்த விஷயத்த நான் கதைச்சிருக்கேன், நாளைக்கு இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா படிக்கோம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்த ஒட்சியேட்டன் இந்த பாடம் முடிய கிடையில நான் இப்ப படிப்பிச்சிருவேன். கலப்பாக நான் இப்போதை படிப்பிக்க மாட்டேன், அது ரெண்டாவது யூனிட்ல கொஞ்சம் படிச்சாதான் கலப்பாக அமெரிக்காய்க்கலாம். ஏற்றம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இதுவும் பிரச்சனை இருக்காது சொல்லி தந்தா வழங்கி. இப்ப பருமனை பாதிக்கிற காரணிகள்ல இந்த நாலு பேரையும் ஞாபகத்துல வச்சிருங்க, நான் நாளைய அன்பாப்புல உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறேன். சரியா, யாருக்காவது ஏதாவது உலங்கையில தெளிவில்லாம இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஏதாவது செய்ய முயற்சி. சரி, ஓகே, நான் இதோட நிறைவு செய்யப்படுறேன்.